தூத்துக்குடியைச் சேர்ந்த கப்பல் கேப்டன் ஜூட் ஆண்டோ கெவின், சென்னையை சேர்ந்த ரவிவர்மா, இப்ராஹிம், ஜெயக்குமார், அமர்நாத், ராமராஜேஷ், அருண் ஆகிய ஏழு பேர் உதகைக்கு சுற்றுலா வந்தனர். ஜூட் ஆண்டோவுக்கு சொந்தமான காரில் ஏழு பேரும் செப்டம்பர் 30 உதகைக்கு வந்து தனியார் விடுதியில் தங்கினர். விடுதி பொறுப்பாளரிடம் மசுனக்குடி ட்ரெக்கிங் செல்வதாக கூறி அக்டோபர் 1 காலை புறப்பட்டிருக்கின்றனர். அதன் பின்னர் விடுதி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளவில்லையாம். விடுதி அறையை காலி செய்ய வேண்டிய புதன்கிழமையும் அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. வனத்துறையினருக்கு காவல்துறையினர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் மசுனக்குடியில் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. செல்போன் சிக்னல் உள்ளத்தி பகுதியில் காட்டியதை அடுத்து மசுனக்குடி பகுதியில்தான் கார் இருக்க வேண்டும் என்று உறுதி செய்தனர். 35வது கொண்டை ஊசி வளைவில் சுமார் 100 பள்ளத்தில் கார் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 5 பேர் உடல் நசுங்கிய நிலையில் இறந்து கிடந்தனர். உயிருக்கு போராடிய 2 பேர் 50 மணி நேரத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டனர். பள்ளத்தில் கவிழ்ந்து சுக்குநூறான கார் வெகுநேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. கடந்த 1 இந்த நடந்த இந்த கோர விபத்து மக்கள் யாரும் அறியாமல் சுமார் 50 மணி நேர பிறகு நேற்று மதியம் இவர்களுடைய 5 பேர் இறந்தவர்களுடைய உடலை மீட்டு 2 பேர்கள் அதனுள் உயிரோடவே அதனுள்ளே இருந்திருக்கிறார்கள். அவரையும் மீட்டெடுத்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம். அதேபோல் இந்த வழியில் பயணிக்கும் பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சிறந்த முறையில் விளம்பர பலகை மூலமாக நோட்டீஸ் மூலமாக அறிவுறுத்த வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறையும் வனத்துறையும் சேர்ந்து செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் 2008 அரசு பயணிகள் பேருந்து இந்த வழியில் மிகப்பெரிய ஒரு கோர விபத்தை சந்தித்து அது பிறகு நிறைய விபத்துகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அது முறையாக தடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அதை நீலகிரி மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுத்தால் நன்றாயிருக்கும். நடந்தது விபத்து என்றாலும் அது எதிர்பாராத விபத்து என்று கூற முடியாது. கவனக்குறைவும் அலட்சியங்களும் காரணங்களாக அமைந்துள்ளன. முதலில் அந்த மலைப்பாதையில் வாகனத்தை ஓட்டுவதற்கான போதிய அனுபவம் காரை இயக்கிய நபரிடம் இல்லை. இதுவே விபத்துக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. மேலும் ஒரு அதிர்ச்சி என்னவென்றால், கல்லட்டி மலைப்பாதையில் வெளிமாவட்ட வெளிமாநில வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாம். விபத்து ஏற்பட்ட கார் அந்த பகுதியில் நுழைவதற்கு காவல்துறை மற்றும் வனத்துறையினரின் அலட்சியமே காரணம் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான சிசிடிவி காட்சிகளும் இருக்கின்றன. அரசு அதிகாரிகளின் அலட்சியம், ஆபத்தான பாதையில் கவனக்குறைவாக வாகனத்தை இயக்கியதால் இவர்கள் உயிரிழந்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.